ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனலில் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். ஒரு சகோதரி கேட்ட ஒரு கேள்வி, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஆனால் எக்ஸ் லவரோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கு, மறக்கவே முடியலை. இன்னும் அவங்க வந்து என்கிட்ட காமிச்ச அந்த பாசத்தை என்னால் மறக்கவே முடியலை. ஆனால் என் ஹஸ்பண்டை விட அந்த அன்பு என்கிட்ட உண்மையான லவ் காமிச்ச மாதிரி தெரிஞ்சுது. இப்போது அதிலிருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டை நேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேள்விங்கிறது பொதுவானது, ரெண்டு பேருக்குமே இந்த சூழ்நிலை இருக்குது. மனசார ஒருத்தவங்களை காதலிச்சுட்டு மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சுச்சுவேஷன் சூழ்நிலை காரணமாக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி தெளிவடையணும், குழப்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். பொதுவாக காதலில் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேறு ஒருத்தரோடு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேர், ஆணும் சரி பெண்ணும் சரி, ஒரு நடைபினமாக தான் வாழ்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் நேர்மையாக இல்லாமல், அவங்களுக்கும் நேர்மையாக இல்லாமல், கடந்த கால வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதிகம் பேர். சிலர் வெளியில் சொல்லுவாங்க, சிலர் வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனால் நம்மளும் சந்தோஷமாக இல்லாமல், நம்மளை நம்பி வந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்காமல், ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஒரு துரோகம் செய்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். சொல்கிறாங்க, கணவனையும் முன்னாள் காதலனையும் வச்சு பார்க்கும்போது, அல்லது மனைவியையும் முன்னாள் காதலியையும் வச்சு பார்க்கும்போது அவங்க அன்பு தான் பெருசாக தெரியுது. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த கணவனோ இந்த மனைவியோட அன்போ பெருசாக தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு பரிதாபம்! 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ அப்போ வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போ எந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க? கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அப்போ எந்த எண்ணத்தில், எந்த மைண்டில் அந்த குழந்தை பிறந்திருக்கும்? உண்மையான ஒரு அன்பு இல்லாமல், உண்மையான ஒரு ஈடுபாடு இல்லாமல், ஒரு சடங்கு, ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய கொடுமையான, வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். காதலுங்கிற ஒரு விஷயம் தானே இதுக்கு காரணமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறது, காதலுங்கிறது வாழ்க்கையை சீரழிச்சிடும் அப்படின்னு. உண்மையான காதல் என்றைக்கும் வாழ்க்கையை சீரழிக்காது, அது சீராக்கும். நம்ம காதல்கள் எல்லாமே பொய்யா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த விஷயத்துக்கு தான். புதுசாக காதலிக்கிற யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒருத்தவங்க, அது ஆணோ பெண்ணோ, எவ்வளவு துயரத்தில், எப்படிப்பட்ட ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத புதுசாக காதலிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் பார்த்து பார்த்து காதலிங்கன்னு சொல்கிறது, உண்மையானவங்களை காதலிங்க அப்படின்னு சொல்கிறது, முக்காவாசி பேர் பொய்யா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ 5 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரிலாம் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யானதாக இருக்குது, அவங்க அன்பு பெருசாக இருக்குது, இவங்க அன்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க அன்பு பெருசாக ஆனதுக்கு என்ன காரணம்? பொய்யானவங்க எப்பயுமே பெருசாக தான் தெரிவாங்க, ஏன்னா அவங்க உண்மையை மறைச்சி பொய்யை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பெருசாக தெரியும். அல்லது ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு ரொம்ப மெனக்கெட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே உண்மையாக பண்ணாங்க அப்படின்னு நினச்சி நம்புவோம் இல்லையா, அந்த நம்பிக்கை தான் அது பெருசாக காட்டுது. அம்மா மாதிரி பார்த்துப்பேன், அப்பா மாதிரி பார்த்துப்பேன், நீ தான் உலகம், நீ இல்லாமல் நான் வாழவே மாட்டேன், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பேர் வைக்கலாம், இப்படி ஒரு பேர் வைக்கலாம், பையனாக இருந்தால் அந்த பேர், பொண்ணாக இருந்தால் இந்த பேர் அப்படிங்கிற மாதிரி எத்தனை கற்பனைகள். இது எல்லாம் கொடுத்தாங்க ஏன் தெரியுமா? நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும். அவங்க போயிட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை, வாக்குறுதிகளை,
சொல்லாத அவங்க செய்யாத அந்த அன்பை ஏதோ கட்டிக்கிட்டாங்களே, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லாமலே. நமக்கு அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க, அன்பாக இருக்காங்க, எல்லாமுமா இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ உங்கள் எக்ஸ் லவ்வர், அதை நீங்கள் கட்டிக்கிட்ட உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த அன்பு பெருசா, சொல்லிட்டு செய்யாமலே ஏமாற்றிட்டு போன அந்த அன்பு பெருசா? இத்தனை வருஷமாக மனசை தூக்கி எங்கேயோ வச்சுட்டு வெறும் உடம்பு மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சால் அப்படியே உயிரோடு செத்து போயிடுவாங்க தெரியுமா, உடஞ்சி போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய துரோகம் நம்மளை நம்பி வந்தவங்க, நம்பி வந்தாங்களோ இல்லையோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு செய்கிற ஒரு நன்றி கடனா இது? நிச்சயமாக இருக்க முடியாது. நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை ஏமாத்துறதுக்குமா பேசின அந்த வார்த்தைகள் அவ்வளோ பெரிய அன்பாக தெரியுதா? இந்த அன்பை விட வாழ்க்கையில் முதல் முறையாக அன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம், மனசுக்குள்ளே அப்படி பதிஞ்சு போயிருக்கோம், அதனால் அது பெருசாக தெரியும். இல்லைப்பா, அவன் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான், அவன் அப்படியெல்லாம் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா, அதான் மறக்க முடியல, அதான் விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டவங்க ஏன் விட்டுட்டு போகணும்? எந்த சூழ்நிலை வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், காதலில் ஏன் விட்டுட்டு போகணும்? இப்படி இப்போ பக்கத்திலிருந்து செய்கிற இந்த அன்பு, இந்த கணவனோ மனைவியோ செய்கிற இந்த அன்பு நமக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னா, எல்லாமே கற்பனை வார்த்தைகள். அந்த கற்பனை வார்த்தைகளை ஒரு நாள் கூட நம்ம நிஜத்தில் பார்த்துருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், தாஜ்மஹால் அப்படி இருக்கும், பாபிலோன் தொங்கும் தோட்டம் அப்படி இருக்கும், உலகத்தினுடைய அந்த ஏழு அதிசயங்கள் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு என்னென்னமோ சொல்லியிருப்போம். அது எல்லாமே சொல்லும்போது ஒரு கற்பனை, ஒரு பிரமிப்பு. அதே தாஜ்மஹாலுக்கு நம்ம நேரில் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன தோணும்? ஓ, இதுதான் தாஜ்மஹாலா, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரசிச்சுட்டு வந்துடுவோம். அதோட பிரமிப்பு, அதோட பிரம்மாண்டம் அதோட அடங்கிடும். ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் யார் தாஜ்மஹாலை பற்றி சொன்னாலும் என்ன சொல்லுவோம்? அது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக சொல்லுவோம். இதுதானே உண்மையாக இருக்க முடியும்? அதுதான் அந்த அன்பு, அவங்க காட்டின அந்த அன்பு, எக்ஸ் லவர் கொடுத்த அந்த அன்பு அப்படிங்கிறது. அப்படி ஒரு அன்பை நீங்கள் கண்ணாலேயோ இல்லை உணர்ந்தோ பார்க்காத வரைக்கும் தான் அது பெருசு, அதனால் நீங்கள் அதை பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு தாஜ்மஹாலே இப்போ பக்கத்தில் இருக்குது, கணவனுங்கிற பேரில், மனைவிங்கிற பேரில், அதை ரசிக்க மறந்துடுறீங்க. இந்த பிரமிப்பை பார்த்து வியப்படைகிறதுக்கு மறந்துடுறீங்க. இந்த அன்பை அனுபவிக்க மறந்துடுறீங்க. இது மிகப்பெரிய கொடுமை, இந்த எக்ஸ் லவ்வரை நினச்சிக்கிட்டே இருக்கிறதெல்லாம். இதுக்காக பிறந்தோம், இதுக்காக வளர்ந்தோம், இதுதான் நம்ம அறிவா? இதுக்கு தான் ஸ்கூல் போய் காலேஜ் போயெலாம் படித்தோமா? டிகிரி பட்டங்கள் வாங்கினோமா? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இப்படி இருக்கீங்க அவங்களையும் நினச்சிக்கிட்டு, உங்களை விட்டு போனதுக்கப்புறம் அவங்க உங்களை பற்றி நினைப்பாங்களா? நினைப்பாங்க. அப்படியே நினச்சாலும் திரும்பி வருவாங்க, அன்பு செய்கிற மாதிரி இருப்பாங்க. அது ஒரு கள்ள தொடர்பாக தானே மாறும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது? அது காதலாக இருக்குமா? எப்படியாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறவங்க இவங்க தானே, அதுக்கு ஆதாரமாக குழந்தைகளும் இருக்காங்க இல்லையா? இந்த அன்பு தானே நிலையாக இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் இவங்க தானே கூட இருப்பாங்க. எப்பயோ விட்டுட்டு போனவங்க, ஏமாத்தினவங்க, நம்மளை பற்றி அக்கறையை எடுத்துக்காமல் போனவங்க, நம்ம எக்கேடு கெட்டு போனால் அவங்களுக்கு என்னன்னு போனவங்க, நம்மளை திரும்பி கூட பார்க்காம போனாங்க, நம்ம பேச நினச்சப்பெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போனவங்க, எப்படியாவது விட்டு ஒழிச்சிட்டு ஓடி போயணுன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு போனவங்க, அவங்க அன்பு அவங்களுக்கு பெருசாக தெரியும், அவங்க நினைப்பேவா நினச்சிட்டு இருக்க தோணும். வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். நமக்கானவர்கள் இவங்க இருக்காங்க, இனி வரும் காலங்கள் இவங்களோட தான். மனசை மாற்றுங்க, இவங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. இவங்களுக்காக கூட வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க.
உங்களை நேசிங்க, உங்களை ரசிங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க, உங்களை நேசிக்க கற்றுக்கங்க. உங்களை நேசிக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே உங்களை நேசிக்கிறவங்கள நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் கணவனையோ மனைவியையோ. இந்த எக்ஸ் லவர் கதையெல்லாம் வேண்டாம், இந்த எக்ஸ் லவர் நினைப்பெல்லாம் வேண்டாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ செக்ஷனில் போய் வீடியோக்கள் பாருங்கள், கருத்துக்கள் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.